இப்பொழுது பார்க்க இருப்பது இயல் மூன்று விரிவான கோவண்ணவுருக்கு மக்கள் என்ற ஒரு நாட்டுப்புற மக்களின் பேச்சு வழக்குகளை கதையாக அமைத்திருக்கிற அந்த பாயினை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கோவள்ள கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோவள்ளவுருக்கு மக்கள். ஆசிரியர் தன்னுடைய சொந்த ஊரான இடைச்சவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையை புகுத்தி இந்நூலினை படைத்திருக்கிறார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக இருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த நூல். இது 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றிருக்கிறது. நன்றாக புரிந்து 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது இந்த புதினத்திற்கு கிடைத்திருக்கிறது. கோவள்ளவுருக்கு மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். உங்களுக்கு தெரியும் என்றும் கரிசல் எழுத்தாளர் என்றால் கி ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படித்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதைச்சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கிறது. இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறது. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். கரிசல் வட்டாரத்துடைய சொல்லகராதி பேச்சு வழக்கு, அது என்ன எழுத்து வழக்கு என்பதை பற்றி ஒரு அகராதியை எழுதியிருக்கிறார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துறையில் இவர் கி ரா என்று குறிப்பிடப்படுகிறார். ஒரு பாச்சனா ஒரு பாட்டி,
அதிகாலையில ஒரு பார் பூரா அந்த அருள் எல்லாம் குடி விட்டு ஒரு மணி எட்டா ஒரு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காடுறாங்க. கஞ்சி குடிக்க உட்கார போக்கு பேரை யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அண்ணமையா கோர்ட்டில் வருவது தெரிந்தது. அண்ணமையா பார்த்தாங்க யாரோ ஒரு சன்னியாசி கூட்டி வரல அப்படின்னு நல்லா அந்த ஞானம் வந்துருச்சு அண்ணமையா இவரை பார்த்த உடனே
தன்னை பார்த்த ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான். அன்னமையா வாய் திறக்காம போயே கிட்ட நின்ன வேப்பு அதிகே இருக்கிறான். கொஞ்சம் அழுத்திருந்தவுடன் கொஞ்சம் அழுத்தம் ஏன்னா படுத்திருந்து கொஞ்சம் அழுத்திருந்தே தம்பி தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும். நான் லார சன்னியாசி வேற நேரம் நினைச்சிட்டு தமிழ்ல பேசுறான் ரொம்ப அப்படின்னு பாக்குறான். இந்த பக்கத்துல அறிவத்துக்கு கிட்டத்தட்ட நீச்சு தண்ணி இருக்கும் தனக்குள் அந்த வாயுவை சொல்லி பார்த்துக் கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கை அமர்த்தி விட்டு நானே அங்க போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தாங்க. என்ன அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்திருந்தான். சொல்லி கையை தூய்கொள்ளான்னு பார்த்தேன் அவன் இருந்தா அவனே தெரிச்சுக்க அப்படின்னு சொல்லி கையை கூடி அப்படியே மெதுவாகி தெரிச்சு நிற்கிறான். எங்கிருந்து வரீங்க கேள்வி பதில் அழுப்புடன் கூடிய ஒரு இதழ் பிரியாத சிரிப்பை பதிலாக வந்தது. பதிலே சொல்ல சிரிக்கதான் முடிஞ்சது வேற ஒன்றும் பண்ண முடியல சொல்லுகிறேன் என்றும் இப்பவே அது தேவதானம் என்றும் இப்ப அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொருள் என்பது போல் என்பது அந்த சிரிப்பு. அவன் சிரிப்பு எப்படிச்சு தெரியுமா சொல்றேன். இப்ப அது தேவையா இப்ப அதெல்லாம் எதுக்கு சொல்லியது உட்காருங்க உட்கார்ந்து முடிக்கின்ற
சொல்லி அமைய சொல்றான். உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சிறட்டை கலையத்தை பாதத்தின் மேலேயே வைத்து சுற்றி ஆட்டியது தெளிவு மறைந்து சோட்டின் மகுடி மேலே வந்தது. இரண்டாவது கலையை என்னன்னா இப்படி வச்சு ஒரு ஆட்டை ஆட்டி இப்படி ஊத்துறான். ஊத்தும்போது என்ன வந்து அந்த தெளிவெல்லாம் மறைஞ்சு சோட்டு போய் கொஞ்சம் அப்படி மேலே வந்து